ஆக நாம் இன்று ஏமி கார்மைக்கல் என்று அழைக்கப்படுகின்ற ஏமி பீட்ரைஸ் கார்மைக்கல் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏமி பீட்ரைஸ் கார்மைக்கல் 16 டிசம்பர் 1867 அயர்லாந்தின் கவுண்டி டவுனில் உள்ள மிலிஸ்லி என்ற சிறிய கிராமத்தில் டேவிட் கார்மைக்கல் மற்றும் கேத்ரின் ஆகியோருக்கு மூத்த மகளாக பிறந்தார். ஏமி அவரது 16 வயதில் தனது குடும்பத்தாருடன் பெல்ஃபாஸ்டுக்கு குடிபெயர்ந்தார். பெல்ஃபாஸ்டில் கார்மைக்கல் வெல்கம் இவாஞ்சலிக்கல் சபையை நிறுவினார். 1880 ரோஸ்மேரி ஸ்ட்ரீட் பிரஸ்பெட்டரின் தேவாலய மண்டபத்தில் ஷாலிஸ் என்று அழைக்கப்படுகின்ற சால்வை அணிந்து மில்லில் வேலை செய்யும் ஏழை பெண்களுக்காக ஞாயிறு காலை வகுப்பை தொடங்கினார். பல 100 பங்கேற்பாளர்களை உள்ளடக்கியதாக இந்த பணி விரைவாக வளர்ந்தது. இதனால் அவர்களுக்கு பெரிய இடம் தேவைப்பட்டதால் 1887 நன்கொடையாளர்களின் உதவியுடன் கேம்ப்ராய் தெரு மற்றும் ஹீதர் தெருவில் வெல்கம் ஹால் நிறுவப்பட்டது. அவர் அடிக்கடி நியூரால்ஜியா என்று நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டு வாரக்கணக்கில் படுக்கையில் இருப்பார். 1887 கிறிஸ்தவ மாநாடான கெஸ்விக் மாநாட்டில் அவர் பங்கேற்ற போது அதில் பேசிய சீன இன்லாண்ட் மிஷனின் நிறுவனரான ஹட்சன் டெய்லரின் செய்தியை கேட்டு தனக்கும் மிஷனரி வேலைக்கு ஆண்டவரிடம் இருந்து அழைப்பு உள்ளதை உணர்ந்தார். ஆரம்பத்தில் கார்மைக்கல் ஜப்பானுக்கு பயணம் செய்து 15 மாதங்கள் தங்கியிருந்தாள். ஆனால் நோய்வாய்ப்பட்டு வீடு திரும்பினார். சிலோனில் சிறிது காலம் பணியாற்றிய பிறகு அவர் தனது உடல்நிலை நிமித்தமாக இந்தியாவின் பெங்களூருக்கு வந்தார். அந்த இடம் அவரது ஊழியத்திற்கு ஏற்றதாக இருப்பதை அறிந்தார். அவர் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து ஜெனானா மிஷனால் மிஷன் பணி செய்ய நியமிக்கப்பட்டார். கார்மைக்கலின் மிகவும் குறிப்பிடத்தக்க வேலை பெண்கள் மற்றும் இளம் பெண்களுடன் இருந்தது. அக்காலங்களில் இந்து கோவில்களில் தேவதாசி முறை நடைமுறையில் இருந்தது. அநேக இளம் பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டனர். அச்சமயங்களில் குடும்பங்கள் தங்கள் குழந்தைகள் பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் வேண்டாம் என்றாலோ அல்லது அவர்களை பராமரிக்க முடியவில்லை என்றாலோ அவர்களை கோவில்களுக்கு விற்றுவிடுவார்கள். இந்நிலையை கண்ட ஏமி அம்மையார் மிகவும் வேதனை அடைந்து இந்த சமுதாய சீர்கேட்டை போக்க திருநெல்வேலி அருகில் உள்ள டோனாவூரில் 1901 டோனாவூர் ஃபெலோஷிப்பை நிறுவினார். கார்மைக்கலின் சிறந்த ஊழியத்தினால் டோனாவூரில் 1000-க்கும் மேற்பட்ட குழந்தைகளை சமுதாய சீர்கேட்டில் இருந்து காப்பாற்றி அவர்களுக்கு அடைக்கலம் அளித்தார். கார்மைக்கல் தனது ஊழியத்தை பற்றி கூறுகையில் தனது குழந்தைகளை மீட்கும் பணி ஃப்ரீனா என்ற பெண்ணிடம் இருந்து தொடங்கியது என்றார். தன் விருப்பத்திற்கு மாறாக கோவில் ஊழியராக மாற்றியதால் அங்கிருந்து அவர் தப்பினார். இதுபோன்ற சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்ததால் ஏமி கார்மைக்கல் அங்கு ஊழியத்தை தொடங்கினார். இந்திய கலாச்சாரத்தை மதிக்கும் வகையில் அவர் இந்திய உடை அணிந்து மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்திய பெயர்களை சூட்டினார். மேலும் ஒரு குழந்தையை துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்தியாவின் சூடான தூசி நிறைந்த சாலைகளில் அடிக்கடி நீண்ட தூரம் பயணம் செய்தார். பல எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்தித்தார். 1912 இங்கிலாந்து நாட்டின் ராணி மேரி அவர்கள் ஏமி அவர்களின் மிஷினரி பணியை அங்கீகரித்து டோனாவூரில் ஒரு மருத்துவமனை கட்ட நிதி உதவி செய்தார். 1913 டோனாவூர் ஃபெலோஷிப்பில் 130 சிறுமிகள் இருந்தனர். 1918 டோனாவூர் கைவிடப்பட்ட இளம் ஆண்களுக்கு ஒரு மையத்தை ஆரம்பித்தார். அவர் 35-க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியுள்ளார். இருப்பினும் சில மட்டுமே இன்று அச்சில் உள்ளன. கார்மைக்கல் 1951 தனது 83வது வயதில் தேவராஜ்யத்தை அடைந்தார். டோனாவூரில் உள்ள தனது கல்லறையின் மீது எந்த கல்லையும் வைக்கக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலாக அவர் பராமரித்து வந்த குழந்தைகள் தமிழ் மொழியில் அம்மா என்று வார்த்தையுடைய ஒற்றை கல்வெட்டுடன் பறவை குளியலை வைத்தார்கள். இன்றும் டோனாவூர் ஃபெல்லோஷிப் தொடர்ந்து 16 நர்சரிகள் மற்றும் மருத்துவமனையுடன் சுமார் 500 பேருக்கு ஆதரவளித்து வருகிறது. தன் உடல் பலவீனத்தின் மத்தியிலும் சவாலான மிஷினரி பணியை மேற்கொண்டு பலரை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்திய ஏமி கார்மைக்கலை போல உங்கள் பாடுகள் மத்தியிலும் தேவ ஊழியத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமா?
Please click on the like button, write a comment, and subscribe to my channel.